ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பொன்னியின் செல்வன் 2க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அதுவும் எந்த தேட்டருன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் உஷா தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த தேட்டருக்கு வந்து நிறையா ஹீரோஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம தேட்டருக்குள்ளார வந்தனையுமே சின்னதாக ப்ளக்ஸ் போர்டு பொன்னியின் செல்வன் 2னு வச்சு பின்னாடி ஒரு தட்டு மாதிரி ஒரு ஸ்டில்லை வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம விக்ரம் சார் இருந்தாங்க. வெளியே ஃபுல்லாகவே செம கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஷோ போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் போனது 6:30 ஷோக்கு போயிருந்தோம். பாருங்கள், சின்ன சின்ன பசங்களாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பொன்னியின் செல்வன் ப்ளக்ஸுக்கிட்ட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு வழியாக தேட்டருக்குள்ளே போகலான்னு முடிவு எடுத்தோம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக இதான் ஃப்ரெண்ட்ஸ் உஷா மெகா. உஷா தேட்டரில் வந்து மொத்தம் 2 தேட்டர் இருக்குது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. இது வந்து பெருசு மெகா. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே பஸ் கிளாஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தேட்டரோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 712 சீட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செகண்ட் கிளாஸில் வந்து 315 பேர் உட்காரலாம். இது வந்து செகண்ட் கிளாஸ். இங்கே பாருங்கள், மொத்தம் உங்களுக்கு பஸ் கிளாஸில் வந்து சாஞ்சி உட்கார்ற மாதிரியும், ரெண்டாவது கிளாஸில் வந்து இங்கே பாருங்கள் இது மாதிரி சோஃபாவோட சீட்டை தான் போட்டிருக்காங்க. தேட்ரு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டுக்காக இருக்கட்டும், ஏசி சீட் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டுன்னே சொல்லாங்க. பாருங்கள், இந்த தேட்ரு வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த ஸ்டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் உஷா தேட்ரு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியாமல் இருந்துச்சுன்னா உஷா தேட்டரில் வந்து ஒரு டைம் படம் பார்த்து பாருங்கள். சரி, ஒரு வழியாக படமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பொன்னியின் செல்வன் 2 அப்படின்னு வேற லெவலாக இருந்துச்சு. தேட்டரே அப்படியே செம்ம சவுண்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏன் வீடியோவாக நான் உங்களுக்கு இதில் வந்து காமிக்கலன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுது. அதனால வந்து உங்களுக்கு இதில் ஸ்டில்லோட நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவட அழகாக இருக்கட்டும், போர் சீன் மொத்தத்தில் படம் வந்து வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் கொடுத்த ஒரு கேரக்டராக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பொன்னியின் செல்வன் 2 புக்கு படிச்சுட்டு படம் பார்க்க வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும். நானாக புக்கு படிக்காமல் தான் இந்த படத்தை பார்த்தோம். அப்போவுமே படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தேட்டரில் எல்லாம் படம் முடிஞ்சு வெளியே போகல, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸோடு தான் வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்து என்ட்ரன்ஸ் வெளியே. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உஷா தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.